400 பேர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 50% மேலே வந்துடுது. அதனால் சாதாரண சட்டங்களை போட்டுக்கலாம், சிம்பிள் மெஜாரிட்டியில் போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதில் வந்து அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும், 3-2 மெஜாரிட்டி வரும், 400 அதுக்கு பக்கம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகத்தை எட்டை வச்சிடலாம். நீங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு இடமே கிடையாது, நீங்கள் வந்து பேசிக்கலாம் அவ்வளோதான். உண்மையாக அன்றைக்கி பேசுனதில் கனிமொழியினுடைய பேச்சு உண்மை முக்கியமானது. ஏன்னா அந்த பெண்கள் வல்லுறவை பற்றி உணர்ச்சி வசமாக பேசுகிறாங்க, யாருக்கும் கண்ணீர் வரும். ஆனால் பெஞ்சே காரி, யாரும் பார்க்கல, அவன் ஏஞ்சி போயிட்டே இருக்கிறான். தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை என்ன ஆக போகுதுன்னா 2031 பிறகு நெகட்டிவாக போகுது. அப்படின்னா என்னென்னா மக்கள் தொகை சுருங்கப்போகுது. சீனாவில் இதே தான், ஒரு குழந்தை என்பது அங்கெல்லாம் சர்வாதிகாரம் கட்டாயப்படுத்தினாங்க, ஒரு குழந்தைக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ போன 2 பிறகு என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து 3 பெற்றுங்க. இங்கே வேலை செய்யக்கூடிய உடல் தகுதி உள்ள ஆட்களுடைய விகிதாச்சாரம் குறையுதுன்னா அந்த இடத்தில் இந்திக்காரன் தானாக வந்துடும். ஐயா, இப்போ நாடாளுமன்ற முறை குறித்து நம்ம வந்து நிறைய முறை பேசியிருக்கிறோம், நீங்களும் நாடாளுமன்ற முறை குறித்து உங்களுடைய விமர்சனங்களை பார்வைகளை முன்வச்சிருக்கிறீங்க. சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் பலவித மாற்றங்களை உண்டாக போகிறாங்க, அதே போல் எண்ணிக்கை ரீதியான ஒரு சில விஷயங்களை கொண்டு வர போகிறாங்கன்னு சொன்னாங்க. இது தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் பாதிப்பை நிறையவே கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து பேசியிருக்கிறீங்க, எழுதியிருக்கிறீங்க. எப்படிப்பட்ட பாதிப்பை கொடுக்கும், என்ன மாற்றம் அது? இப்போ வந்து இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தை, புதிய கட்டடம் இப்போ போன ஆண்டு 2020 டிசம்பரில் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். 2022 ஆகஸ்ட் 15 வந்து இந்த சுதந்திரத்தினுடைய 75வது ஆண்டு, அதுக்குள்ளே நாடாளுமன்றத்தை வந்து திறந்துடணும் அப்படிங்கிற, அந்த புதிய கட்டடத்தை திறந்துடணும் அப்படிங்கிற இதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவர் இந்த நகர்ப்புற வீட்டு வசதித்துறை அமைச்சர், இந்த பெட்ரோலியத்துறை அமைச்சர் வந்து ஹர்தீப் சிங் பூரி நேரத்துக்கு முந்தின நாளாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து வரக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடரே அங்கே நடத்துவோம், அடுத்த ஆண்டு மழைக்கால கூட்டத்தொடரை கூட புதிய கட்டத்தில் நடத்தும் அப்படிங்கிற அளவுக்கு அதை விரைவுபடுத்திகிட்டு இருக்கிறாங்க. கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ அதில் என்ன பிரச்சனைனா, அந்த கட்டடம் தேவையா இல்லையாங்கிறதுல நமக்கு அதில் ஒரு முதன்மையான பிரச்சனை இல்லை. இப்போ அந்த ஏற்கனவே இருக்கிற நாடாளுமன்ற கட்டடம் இடம் நெருக்கடியாக இருக்குதுன்னு சொன்னால் புதிய கட்டடம் கட்டிட்டு போகலாம், அதில் நமக்கு ஒன்றும் அதிலலாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் கூட பிஜேபி என்னென்னா அது ஒரு தேசியத்தின் அடையாளம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது வந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய அந்த அவங்க கட்டின கட்டடம், அது சுதந்திர இந்தியா தனக்கான கட்டடத்தை கட்டி கொள்ளவில்லைன்னு அப்படி ஏதோ பேசிட்டு ஒரு ரீதியில் பேசுது, அது ஒரு ஒரு தேசியம்ங்கிறது பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் அதில் போட்டோம். இப்போ அதில் என்ன பிரச்சனைனா, இப்போ அதனுடைய சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதை வந்து மக்களவைக்கு இப்போ 543 இப்போ இருக்கிறாங்க, 888 இருக்கிறதுக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இப்போ பண்ணுறாங்க. 888 உட்காரலாம், அது மாதிரியான இடம் பாராளுமன்றம் சேர்ந்துருப்பாங்க இல்லையா அதில்? இல்லை இல்லை, மாநிலங்களவைக்கு வந்து 354, இப்போ ஏற்கனவே இருக்கிற 254 354 மாத்திரம், அதுக்கு தனியாக ஒரு இடம், இப்போ ஒரு விரிவான இடம் இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஃபைல்லாம் வச்சுக்கிறதுக்கான இடம், அதெல்லாம் பார்வையாளர்கள்லாம் சேர்ந்து. ஆமாம், அது பார்வையாளர் மாடம் வேறு. ஆமாம், இந்த இருக்கை என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள் என்று இருக்கை என்பது 888 உட்காரலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 2 ஆகணும் வந்து இன்னைக்கு மக்கள் தொகை அது பண்ணல. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு வகையான ஒரு காரணம் இருக்கு. என்ன, இந்த 1971 71 மக்கள் தொகை அடிப்படையில் வந்து இதை நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும் என்ற ஒரு கேள்வி வந்துச்சு. அது வந்து 76 வந்துச்சு. இப்போ இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலம், அப்போ வந்து ஒரு கட்டாயமாக குடும்ப கட்டுப்பாடு அந்த பகுதியில் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அது குறிப்பாக சஞ்சய் காந்தி, ராஜீவ்காந்தியினுடைய தம்பி சஞ்சய் காந்தி தான் முக்கியமான நிழல் பிரதமர் மாதிரி இருந்தார். அவர் கட்டாய குடும்ப கட்டுப்பாடு, குறிப்பாக முஸ்லீம்கள் இது பண்ணி, இந்த துர்க்மான் கேட்டுன்னு ஒரு சம்பவம், பெரிய அளவுக்கு மக்கள் முஸ்லீம் மக்களை கொலை செய்து அப்படிலாம் நடந்துச்சுன்னு வச்சுங்க. இப்போ அதுக்கு இந்திரா காந்தி 30, அப்போ அதுக்காக மக்கள் தொகையை வந்து கட்டாயமாக கட்டுப்படுத்தணும் என்பதனால இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை உயர்த்துறது இப்போ நிறுத்திடுவோம். 71 மக்கள் தொகை கணக்கின்படி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. எப்போ அதை ரியோபன் பண்ணலாம் அப்படின்னா 2026 பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த சட்ட திருத்தம் போட்டாங்க. இப்போ 81 சட்ட திருத்த சட்டத்துக்கான திருத்தங்கள் அதில் போட்டாங்க. இப்போ வந்து அந்த இது 2026 வருது. இல்லை, அதிகரிக்கிறதுக்கு நல்லது தானே, நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை போய் செய்ய முடியாது. அது நமக்கு என்னென்னா, நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் எண்ணிக்கை என்பது எதை பற்றி தீர்மானிக்கப்படுதுன்னா,
அந்தந்த மாநிலங்களுடைய மக்கள் தொகையை வச்சு தீர்மானிக்கணும். ஆமாம். இப்போ அதனால் என்ன ஆயிடுது, குடும்ப கட்டுப்பாட்டில் முன்னணியில் இருக்கிற தமிழ்நாடு கேரளம் போன்ற மாநிலங்கள் தண்டனைக்கு உள்ளாகும். இப்போ இது பற்றிய கணக்கீடுகள் போட்டிருக்காங்க. இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு வல்லுநர் வந்து அவர் ஒன்று மிலான் வைஷ்ணவன் ஒருத்தர் அவரோட சேர்ந்து இன்னொருத்தர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அது பெரும்பாலும் இந்திய அரசாங்கத்தினுடைய கருத்தை பிரதிபலிப்பாக தான் தெரியுது. ஏன்னா இவர் ஜெகதீஷ் சிங் பூரி பேசுகிறதும் அதுவும் ஒரு ஒன்றா இருக்குது. இப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 848 எண்ணிக்கை ஆக்கிடலாம். அதான் முதல் ரெண்டு வழியாக சொல்கிறாங்க. ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இருக்கிற 543 அதிகரிக்க வேணாம். ஓகே. அதிகரிக்காமலேயே மக்கள் தொகைக்கு ஏற்றார் போல் சீரமைக்கலாம். அப்படின்னா என்ன வரும்னா, தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை 39 31 31. ஆமாம், அவங்க கணக்கு அதுதான். ஆனால் உத்தரப்பிரதேசத்தினுடைய 80 91 வரும், பீகாருடைய 40 78 வரும். இந்த மாதிரியான சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகிடுன்னா, இந்த நாடாளுமன்றத்தில் கூட இப்போ இன்றைக்கி 225 பேர் இந்தி மாநிலங்கள் இருக்கிறாங்க, 10 மாநிலங்கள், அவங்களுடைய எண்ணிக்கை என்பது 225 பேர் இருக்கிறாங்க, எம்பிகள், யூபி, பீகார், மத்திய பிரதேசம் அந்த மாதிரியான எண்ணிக்கையில். இப்போ இவங்களுடைய எண்ணிக்கை வந்து இந்த கணக்கின்படி என்ன ஆகும்னா, அது 354 மாறும். தமிழ்நாடு, கேரளா, இந்த குறிப்பாக தென் மாநிலங்களுடைய எண்ணிக்கை குறையும். இல்லையே, இப்போ எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, இதுலேயே தமிழ்நாடு ஏற்கனவே இருந்ததை விட இப்போ அதிகமாக இருக்கிறாங்க மக்கள் தொகையில், அப்படின்னா கூடுதலாக தானே எம்பிக்கள் எண்ணிக்கை வரும். அதான் இப்போ இது ரெண்டு விதம், அதான் முதல் கணக்கு இப்படி சொல்லிட்டாங்க. ஓகே. அப்படின்னா இருக்கிற 543 சுருக்கிறது அப்படியே. இப்போ இந்த 543 இருக்குல்ல, இதை அங்கே அதிகரிக்காமல் இருக்கிற அந்தந்த மாநில மக்கள் தொகை கூட இது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இது குறையும். ஏன்னா மக்கள் தொகை என்பது அதனுடைய வளர்ச்சி வேகம் எல்லாத்துலேயும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. வளர்ச்சி வேகம் தமிழ்நாட்டில் குறைவு, உத்தரப்பிரதேசத்தில் அதிகம். மக்கள்தொகையுடைய வளர்ச்சி விகிதம் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஆண்டுக்கு 1.6 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு டிஎஃப்ஆர்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்குலாம் அது போக போகணும். இப்போ 1.6 நீங்கள் சொன்னோம்னா 3.3 இருக்குது உத்தரப்பிரதேசத்தில், அப்படியே டபுள். பீகாரில் 3.2 இருக்குது, மத்திய பிரதேசத்தில் 2.9 இருக்குது. ஓகே. அப்போ என்ன ஆகுது, கிட்டத்தட்ட டபுள். இப்போ எல்லாருக்கும் மக்கள் தொகை இது அதிகரிச்சுட்டுக்குன்னு ஒரு கட்டம் இருந்தால் கூட இதனுடைய வேகம் என்பது இங்கே குறைவு, அதோட டபுள் அங்கே. அப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவன் கூடுதலாக இருப்பான், நம்ம அதிகரிச்சுட்டு போவான், ஆனால் அவனால அதிகரிச்சிட்டு மாட்டோம். இதுதான் இப்போ இருக்கிற விஷயமே அதான். ஓகே. இப்போ இந்த பிரச்சனையினால தான் அவங்க அந்த ஒரு சிக்கலாக ஒரு பஞ்சாயத்து பண்ணுறது தான் 71 எடுத்துக்கிட்டாங்க. புரியாமல் இல்லை, அப்பயும் அது இதே மாதிரி பிரச்சனை அப்பயும் வந்துச்சு. இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி அதை வந்து இப்போ குறைக்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ அவரே செகண்ட் ஃபார்முலா கொடுக்குறாங்க, அந்த மிலான் வைஷ்ணவ் கொடுக்குறாரு. அதை இவங்க அதான் இப்போ பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இருக்கிறத குறைக்கிறது 39 31 ஆகிறதுனாக்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ கேரளாவை இன்னும் குறைக்கிறது 20 14 ஆகிறது இப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அது சிக்கலாயிரும். அதுக்கு பதிலாக எல்லாத்தையும் எல்லா எண்ணிக்கையும் மொத்தமாக உயர்த்திடுவோம். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, இப்போ இருக்கிற 543 848 ஆகிறது. 848 சீட்டிங்கை பார்த்து 888 இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்குவோம். ஏன்னா அது பின்னாடி வளர்ச்சிக்கு தேவைப்படுங்கிறதுனால 848 ஆக்கிறது. 848 ஆகும்போது தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை என்ன, 39 49 மாறும். 10 பேர். அப்போ நமக்கு 10 கூட ஆகுதுன்னு சந்தோஷமாயிரு. நம்மளுக்கு அது போதுமே, அது அவன் மனசில் வச்சு புரிஞ்சா, தமிழ்நாடு அரசியல்வாதியில் புரிஞ்சா அவன் ஒரு கணக்கை போடுறான். ஆனால் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு 80 143 மாறும். 82 143 ஆயிரும். அந்த கணக்காக தான் க்ளீனாக போட்டு வச்சுருக்கேன். அது மாதிரி வந்து பீகாருக்கு 40 இருக்கிறது 81 மாறும். மத்திய பிரதேசம் அதே மாதிரி எல்லாத்துக்கும் இந்தி பகுதியில் பார்த்தீங்கன்னா 408 பேர் வந்துடுவான். 408 பேர் 840 நம்முடைய குரல் எதுவுமே தேவையில்லை. தேவையில்லை, அவ்வளோதான். நீங்கள் வந்து தமிழ்நாடு, இன்னும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இப்போ கேரளாவுக்கு அதோட என்ன மோசம்னா 20 அப்படியே 20 தான் இருக்கும். இப்போ நம்மளால 39 49 ஆகுது, கேரளாவுக்கு 20 அப்படியே 20 தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் பண்ண பிறகு தென் மாநில தமிழ்நாடு மட்டும் இல்லை, தென் மாநிலங்களை புறக்கணிச்சிட்டு மொத்தமாக புறக்கணிச்சிட்டு அவர்கள் அந்த வட மாநிலங்களை வைத்துக்கிட்டு எந்த சட்டத்தையும் நிறைவேற்றிக்கலாம். அரசமைப்பு சட்டத்திலே மாற்றங்களை கொண்டு வரலாம், திருத்தங்களை கொண்டு வரலாம். ஏன்னா ஒத்துழைப்பு எதுவுமே தேவையில்லை. அந்த ஸ்ட்ரென்த் வந்துருச்சுப்பா உங்களுக்கு. இப்போ நீங்கள் அந்த கணக்கு படி பார்த்தீங்கன்னா 408 பேர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 50% மேலே வந்துடுது. அதனால் சாதாரண சட்டங்களை போட்டுக்கலாம், சிம்பிள் மெஜாரிட்டியில் போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதில் வந்து அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும்னா 3-2 மெஜாரிட்டி வரும். 408 அதுக்கும் பக்கம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அப்போ வந்து என்ன ஆகிடுன்னா, ஒரு குஜராத்து அல்லது ஏதாவது ஒரு மாநிலத்தை ப்ளஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா முடிச்சிடலாம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகத்தை எட்ட வச்சிடலாம். நீங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு இடமே கிடையாது, நீங்கள் வந்து பேசிட்டுக்கலாம், அவ்வளோதான். உங்களுக்கு இடம் உண்டு, பேசலாம், ஆனால் உங்களை காதில் வாங்க மாட்டோம். இதை நான் புதுசாக சொல்லலை. இப்போ ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையிலே என்ன நடக்குதுன்னா, ஒரு நல்ல உதாரணம் சொல்கிற பாருங்க. இப்போ நம்ம வந்து நம்ம பிரபாகரனுடைய, தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய இளைய மகன் பாலச்சந்திரனுடைய படம் வந்துச்சு. இப்போ நம்ம ரயலாலேருந்து போராட்டம் ஆரம்பித்து பெரிய அளவுக்கு தமிழ்நாடு தழுவிய மாணவர் போராட்டமாக மக்கள் போராட்டமாக மாறிச்சு. அது எதுக்கு, பாலச்சந்திரன் முதல் படத்தில் வந்து அவன் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறாப்புல பங்கரில், அப்புறம் அடுத்த படத்தில் பார்த்தா உடம்பெல்லாம் துப்பாக்கி சூடுல இப்போ இறந்துருக்கான், அது எல்லாரையும் குலுக்கிடுச்சு. இப்போ இவருடைய பையங்கிறது ஒன்று தான் அவன் பேரை கூட்டுறான். அவனுக்கு என்ன இருக்குது, முதல் பையனாவது அவர் துப்பாக்கி சூட்டினார், அவர் விடுதலை படையில் பொறுப்பில் இருந்தார்,
அவன் உண்மை கிடையாது, அவர் பையங்கிறது மட்டும்தான். இப்போ இது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய மன ஒழுக்கலை ஏற்படுத்தி பண்ணிச்சு. அப்போ வந்து தமிழ்நாட்டினுடைய அதிமுக திமுக அதனுடைய கட்சிகள் கூட்டணி கட்சிகள் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரே குரலில் பேசுகிறாங்க. மாநிலங்களவையிலும் பேசுனாங்க, தமிழ்நாடு மக்களவையிலையும் பேசுனாங்க. அன்றைக்கி நீங்கள் அந்த சீனை திரும்ப எடுத்து வேணாலும் பாருங்கள், எல்லாமே தொலைக்காட்சியில் வந்திருக்குது. மக்களவை தொலைக்காட்சியில் வந்திருக்கு, ராஜ்யசபா தொலைக்காட்சியிலையும் வந்திருக்கு, அதை போய் பாருங்கள். உண்மையாக அன்றைக்கி பேசுனதில் கனிமொழியினுடைய பேச்சு உண்மை முக்கியமானது. ஏன்னா அந்த பெண்கள் வல்லுறவை பற்றி உணர்ச்சி வசமாக பேசுகிறாங்க, யாருக்கும் கண்ணீர் வரும். ஆனால் பெஞ்சே காலி, யாரும் பார்க்கல, அவன் ஏஞ்சி போயிட்டே இருக்கிறான். அப்போ ஒரு 1.5 லட்சம் படுகொலை செய்யப்பட்ட ஒரு செய்தியை பேசுவதை கேட்பதற்கு கூட ஆள் இல்லாத நாடாளுமன்றம் இந்த எண்ணிக்கை போயிடுச்சுன்னா எவன் கேட்க போகிறான்? இப்போ இந்த எண்ணிக்கை அவங்களுக்கு போயிடுச்சுன்னா நாம் வந்து ஒரு இனமே இல்லை, இங்கே ஒரு டாட்டு நம்மளுடைய ஒன்றுமே கிடையாது, அப்படி ஆக்கிடுவான். எனவே இது வந்து ஏற்கனவே ஒரு இன ஒதுக்கல் இன ஒடுக்குமுறை இருக்குது. இந்தியாவினுடைய காலனியாக தமிழ்நாடு இருக்குது. அது இந்த புதிய நாடாளுமன்றம் அதனுடைய எண்ணிக்கை என்பது 848 அதில் 408 இந்திக்காரன் வந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ தமிழர்கள் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கணும்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? இதில் இது இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்போ இதில் என்னன்னு சொன்னால், இப்போ 2018-19 இந்த நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் முன்வைத்த எக்கனாமிக் சர்வே 2019 முன் வச்சாங்க. 2018-19 எக்கனாமிக் சர்வே ஆண்டுக்கு ஆண்டு வைப்பாங்க, பொருளியல் ஆய்வறிக்கை. அதில் Chapter 7 வந்து இதனுடைய மக்கள் தொகையை பற்றி பேசுது. இந்தியாவுடைய மக்கள் தொகை பொதுவாக குறைஞ்சித்தார், இந்தி பகுதியில் உட்பட பழைய காலத்தை விட குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதாவது பெருக்கம், மக்கள் தொகை பெருக்கம் என்பது குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, பழைய வேகத்தில் இதுக்கிறீங்களேங்கிறத அவர் சொல்கிறாங்க. அதில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போட்டிருக்கிறாங்க. அதில் என்ன வந்துச்சுன்னா, உத்தரப்பிரதேசம் பீகார் என்பதெல்லாம் ஏற்கனவே இருந்ததை விட பெருக்கத்தினுடைய விகிதம் குறையுது, ஆனால் மக்கள் தொகை அதிகரிச்சிட்டே போகுது. ஓகே, தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை என்ன ஆக போகுதுன்னா 2031 பிறகு நெகட்டிவாக போகுது. அப்படின்னா என்னென்னா, மக்கள் தொகை சுருங்க போகுது. பிறப்பு விகிதத்துக்கும் இறப்பு விகிதத்துக்குமான பேலன்ஸ் என்பது என்னென்னா, ரெண்டு குழந்தை பிறக்கணும், ரெண்டு பேர் சாகணும். இதுதான் கணக்கு தமிழ்நாட்டை இந்தியாவை பொறுத்தளவு கணக்கு. என்னென்னா, ரெண்டு பேர் பிறக்கணும், ரெண்டு பேர் சாகணும்னா மக்கள் தொகையினுடைய இலை அப்படியே இருக்கும். இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போடும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ரெண்டு என்பது உத்தரப்பிரதேசத்தில் 3 இருக்குது. அதாவது ரெண்டு பேர் சாவா, மூணு பேர் பிறக்கிறாங்க, 3.3 வரும் பீகாரில். இப்படி இருக்குது. தமிழ்நாட்டில் என்ன ஆகுதுன்னா 0.5% ஆகுது, நெகட்டிவ் 0.5. அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே குடும்ப கட்டுப்பாடு என்பது ஒரு பெரிய அளவுக்கு வலுவான யாரும் கட்டாயப்படுத்தலை, வலுவாக இன்சென்டிவ் கொடுத்துருக்குறாங்க. வந்து பெரிய அளவுக்கு பரப்பரை புரிதல் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவுக்கு படித்தவர்கள் இன்றைக்கி பெண்கள் படிப்பறிவு அதிகமாக படுறதுனால அது வந்து அவர்கள் முடிவு பண்ணுற இடத்துலையும் இருக்கிறாங்க. பெண்கள் குழந்தை பெற்றுக்கிறதா இல்லையாங்கிற முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்துலையும் பெண்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்துருச்சு. இப்போ அதனுடைய எந்த எண்டுக்கு போயிடுச்சுன்னா, நெகட்டிவ் குரோத்துக்கு போகுது. அப்போ மக்கள் தொகை சுருக்கத்துக்கு போகுது. இது இங்கே மட்டும் இல்லை, இப்போ சீனாவில் இதே தான். ஒரு குழந்தை என்பது அங்கெல்லாம் சர்வாதிகாரம் கட்டாயப்படுத்தினாங்க, ஒரு குழந்தைக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ போன 2 பிறகு என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து 3 குழந்தையை பெற்றுங்க, எக்ஸ்ட்ரா 2 குழந்தையை பெற்றுக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரி இன்சென்டிவ் தரோம், ஊக்குவிப்பு தரோம், வேலை வாய்ப்பு தரோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜப்பானில் அதே மாதிரி தான் நெகட்டிவ் குரோத் வந்துருச்சு. இப்போ ஜப்பானில் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இன்சென்டிவ் தரோன்றாங்க. ஜெர்மனி அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தேவை என்பது தமிழ்நாட்டுக்கு வரும். இல்லைன்னா என்ன ஆகுனா, தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை என்பது சுருங்கிடுச்சுன்னா, இங்கே வந்து இப்போ சுருங்கிறது என்பதில் இன்னொரு பக்கம் என்ன வருதுன்னா, இவங்களுடைய வந்து ஆரோக்கியமான வாழ்நாள் காலம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அதே நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் வயசு இனிமேல் 58 வேணாம், குறைந்த வச்சு 60 மாற்றுவோம். அந்த ரெக்கமெண்டேஷனே சொல்கிறாங்க, எல்லா மாநில அரசாங்கமும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுனா, இந்த வயதானவர்கள் என்னுடைய எண்ணிக்கை என்பது கூடாகும், அதிகமாகும். அப்போ என்ன ஆகும், அதே நேரத்தில் வந்து இந்த இளையோர் இது வந்து 31 பேர் குறைய ஆரம்பிக்குது, இளையோருடைய விகிதாச்சாரம் என்பது குறையுது. இப்போ என்னன்னா, டிபெண்டன்ட் பாப்புலேஷன் இருக்குது, அதாவது ஒருத்தர் சம்பாதிச்சு வயோதிகர்கள் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகரிக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த மக்கள் தொகை விகிதத்தில் வந்து மாறுதலை கொண்டு வரதுக்கு நம்ம வந்து குழந்தை பெற்றுங்கன்னு ஒரு பிரச்சாரம் செய்யலை, அதுக்கான ஏற்பாடு செய்யலைன்னா தமிழ்நாட்டில் இந்த டேஞ்சரை பின்னாடி சந்திக்க போகிறோம். இது 100 பிரச்சனை. இந்த நாடாளுமன்ற பிரச்சனை தாண்டி 100 பிரச்சனை, அப்படியான சிக்கல் இருக்குது. இதை பற்றியெல்லாம் நம்மளால கவலையப்பட மாட்டாங்க. இது ஃபியூச்சரில் மிகப்பெரிய இஷ்யூவாக மாறும் அப்படின்னு சொல்ல கட்டாயமாக. இது இல்லைன்னா என்ன ஆகுனா, இங்கே வேலை செய்யக்கூடிய உடல் தகுதி உள்ள ஆட்களுடைய விகிதாச்சாரம் குறையுதுன்னா அந்த இடத்தில் இந்திக்காரன் தானாக வந்துடுவான். இன்றைக்கே வந்துக்கிட்டு இருக்கிறான், நாளைக்கு வந்துடுவான், நம்மளே கூப்பிட்ருவோம் நடக்க வாய்ப்பு. ஆமாம், அப்போ வந்து என்னென்னா, இனச்சமநிலை இங்கே பாதிக்கும். தமிழர்களுடைய பூமியாக தமிழ்நாடு இருக்காது, இது வந்து ஒரு கலப்பின மண்டலமாக மாறி போயிடும். இவ்வளவு சிக்கல் இருக்குது. அதை பற்றி நம்ம கட்சிக்காரர்களுக்கு கவலை இல்லை, நீங்களாக இந்த கேள்வியை கேட்டிங்க, மக்கள்கிட்ட போகட்டும், அவ்வளோதான். ரொம்ப ரெண்டு முக்கியமான இஷ்யூ பற்றி நீங்கள் பேசுகிறீங்க ஐயா, இந்த கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகலாம். நீங்கள் சொன்ன விஷயம் கண்டிப்பாக மக்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த சிறப்பு இருந்தாலும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.